ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கியூ நாயகி சகா உலகத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சண்டேங்க, அதனால் மார்னிங் எழுந்திரிச்சதும் குளிக்கல, எல்லாமே லேட்டு. சண்டேனாலே நமக்கு ஒரு ஃப்ரீ மாதிரி தானேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ முகம் எப்படியோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வா, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீ சண்டே எப்போயுமே ஸ்பெஷலாக நம்ம எல்லாருமே சிக்கன் தான் செய்வோம். அதை வந்து இன்றைக்கி வந்து நான் ட்ரெடிஷ்னல் முறையில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நம்ம வந்து ஒரு கடாயில் எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக கடாயில் அதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கு பின்ன ஒரு தக்காளி போட்டால் போதும், அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூடு, அப்புறம் கொஞ்சோன்னு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோன்னு 2-3 சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நான் சொன்ன அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, 5-6 சின்ன வெங்காயம், அதெல்லாம் போட்டு விட்டுறணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற, ஐ மீன் எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த மாதிரி இருக்கிற அந்த மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுறோம். ஓகேவா? நம்ம வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து மல்லி அதிகமாக சேர்ப்போம் அப்படிங்கிறதுனால வந்து நான் மிளகாப்பொடி வந்து அதிகமாக சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை போட்டுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடுவோம். அதாவது ரொம்ப ஹை ஸ்பீடிலே வேணாம், ரொம்ப சிம்லேயும் வேணாம், கொஞ்சம் மீடியத்துலேயே வச்சு அப்படியே சுமூதுகாக ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா நம்ம வந்து சிக்கன் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து கரம் மசாலா வந்து சேர்ப்பாங்க, பட் நாங்கள் சில பேர் சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறோம், பட்டை கிராம்பு, ஜாதிக்காய், அந்த பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், எல்லாமே நான் சம வீதத்தில் எடுத்து அரைச்சி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கிறணும், அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறணும். ஓகேவா? போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து மூடி வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைக்கணும், குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தேங்காய் அரைக்கணும். ஒரு 2 சிறு தேங்காய், 1/10 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். அப்புறம் இப்போ என்ன பார்த்தேன் அப்படின்னா, சிக்கன் வெந்தாச்சான்னு பார்க்கையில் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சுங்க. ஓகே, இந்த தேங்காயை நம்ம கொட்டி கலக்கி விட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து மீண்டும் வேக விடுவோம். மூடி போட்டு வேக விட்டுருவோங்க, அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். சில பேர் புளி ஊற்ற மாட்டாங்க, பட் நான் புளி ஊற்றுவேன். கொஞ்ச நாள் புளி ஊற்றுனா தாங்க அந்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி எடுத்து குழம்பில் ஆட் பண்ணிடுவோம். அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும் இல்லையா? கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா கொத்தமல்லி சாறெல்லாம் உள்ளே இறங்கிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே, நல்லெண்ணெய் நம்ம குழம்புக்கு தக்கண அவங்கவுங்க எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கிறலாம். நான் வந்து 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து என்னென்ன போடுவேன் அப்படின்னா, சோம்பு, இதை காமிக்கிறேன் பாருங்கள்,
சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் தாளிப்புக்கு கொடுத்துருவேன். அது பொரிஞ்சதும் அடுத்து வெங்காயம், வெங்காயம் கருகப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். பக்கத்து அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. அது நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் வெள்ளைப்பூடு, இஞ்சி அதுகளில் போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் நான் நார்மலாகவே பேனில் போட்டு வச்சு ரெடி பண்ணுவேன். அது தனியாக ஒரு வீடியோவில் என்னை அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் கருகப்பிலையும் போட்டுடலாம். ஓகே, வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக தாளித்து கொட்டியாச்சு. இப்படியே நம்ம தாளித்து கொட்டினதுமே நம்ம வந்து குழம்பு வந்து மூடி வச்சிடணும். இது மூடி வச்சோன்னா அந்த நம்ம தாளித்த வாசனைகள்லாம் அப்படியே வந்து குழம்பில் இறங்கிரும். குழம்பு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ட்ரெடிஷ்னல் முறையில் நான் வச்ச சிக்கன் குழம்பை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலுங்கிற பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.